ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐபிஎல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட ஐபிஎல் 2022 அவங்க எந்த 4 பிளேயரை ரீட்டெயின் பண்ணுவாங்க, அவங்களோட 4th பிக் யாராக இருப்பா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஐபிஎல் 2022 ஃபஸ்ட்டு ரிட்டென்ஷன் பிக்காக யாரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவங்களோட ரோஹித் சர்மா, மும்பை இந்தியன்ஸோட கேப்டன், இந்தியன் டீமோட கேப்டன். அவங்களுக்காக அதிக ரன்ஸ் அடித்தது ரோஹித் சர்மா தான், அவர் தாங்க அவங்க ரீட்டெயின் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நோ பிரெயினர்னே சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா 100% உறுதிங்க இவரை ரீட்டெயின் பண்ணுறதுலாம். அதனால மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட்டு பிக்காக இருக்க போகிறது ரோஹித் சர்மாங்க, அது ஓரளவுக்கு உறுதினே நம்ம சொல்லிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் பிக் யார் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தலாம். அவங்களோட செகண்ட் பிக் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பூமராங்க, அவரை தான் பண்ணுவாங்க. டெட் பவுலர் கிங்கு, யாக்கர் கிங்கு, இது மாதிரி பவுலிங் அட்டாக் வச்சுருக்காரு. எப்பப்போலாம் ரோஹித் சர்மாவுக்கு விக்கெட் தேவையோ அப்பப்போலாம் வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு குரூஷியல் நேரத்தில் பிரேக் பண்ணுவார் பார்ட்னர்ஷிப்ஸ்லாம். அதனால இவர் தாங்க முக்கியம். ஜஸ்பிரீத் பூமராவையும் அவங்க கன்ஃபார்ம் ரீட்டெயின் பண்ணிடுவாங்க, அதுவும் அவங்களோட செகண்ட் ரீட்டென்ஷன் பிக்காக ஜஸ்பிரீத் பூமராவை ரீட்டெயின் பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு அளவுக்கு நோ பிரெய்னர் தான் சொல்லணும். இதுவுமே ஒரு 100% ரீட்டென்ஷன் பிக் உறுதின்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட 3rd பிக் யார் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துலாம். அவங்களோட 3rd பிக் யாராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரன் போலாடுங்க, அவரை தாங்க அவங்க பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக டெல்லியில் ஒரு மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துருப்பார். அதே அவர் வந்து அவருக்கு இன்னும் வயசாகல, அதை வச்சே நம்ம சொல்லிடலாம். நல்லாவே ஓரளவுக்கு அவர் மும்பை இந்தியன்ஸ் ஆடிருக்காரு, நல்ல ஃபினிஷர். எப்போ தேவை எப்போயாச்சும் ரோஹித் சர்மாவுக்கு பவுலிங் தேவைப்பட்டால் அப்போ வந்து போட்டு விக்கெட் எடுப்பார். நல்ல ஓரளவுக்கு எக்கானாமிக்கல் ஸ்பெல்லெல்லாம் போடுவார் கீரன் போலாடு. அதனால பார்த்தீங்கன்னா அவரையும் மும்பை இந்தியன்ஸ் ரீட்டெயின் பண்ணுறதுல உறுதினே சொல்லிடலாம். அவர் தான் மட்டும் ஒரே ஃபாரினர் அவங்க ரீட்டெயின் பண்ணுறதுனா கீரன் போலாடை மட்டும்தாங்க அவங்க பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தாங்க அவங்களோட 3rd ரீட்டென்ஷன் பிக்காக இருக்கப்போ. இதுவுமே 100% நோன்னு சொல்ல முடியாது, நோ பிரெய்னர் தான் சொல்லி ஆகணும். இதுவுமே இவரையும் கன்ஃபார்ம் அவங்க ரீட்டெயின் பண்ணிடுவாங்க. அவங்களோட 4th ரீட்டென்ஷன் பிக் தாங்க ரொம்ப 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 ட்ரிக்கியான பிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கு கண்டெண்டர்ஸ். யாரான்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டியா, அப்புறம் அவங்களோட 2nd ஃபாரின் பிக் அவங்க நினச்சாங்கன்னா பண்ண குவிண்டன் டீகாக், இத்தனை பேர் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கண்டெண்டர்னா 2 பேருங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், இன்னொன்று இஷான் கிஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவும் இருந்திருக்கணும். ஹார்திக் பாண்டியா வந்து அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூனால தான் அவர் வந்து இல்லை, அப்புறம் அவரோட ஃபார்ம் அவுட்டு. இது 2 தான் ஹார்திக் பாண்டியாவை வந்து மும்பை இந்தியன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் பவுலிங் வேணால் போட மாட்டார், வெறும் பேட்டிங் மட்டும்தான் ஆடுவார். ஆனால் அவர் ஒரு நல்ல ஃபினிஷர், அது மாதிரி பிளேயர் கலைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்ஷனில். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரீட்டெயின் ஆக மாட்டார்னு ஓரளவுக்கு சொல்லுனாங்க. இவங்க 2 பேத்தில் தான் ஒருத்தவங்கள பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிளேயருங்க, நல்லா வெர்சடைல் பேட்டர், நல்லா பின்னாடி அடிப்பார், அது மாதிரியான பிளேயரு. அதே இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், விக்கெட் கீப்பர், அக்ரஸிவ் பேட்டருங்க இவர். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் இவரெல்லாம் ஆட முடியும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரியகுமார் யாதவோட போகிறோம். நம்மளோட 4th மும்பை இந்தியன்ஸோட ரீட்டென்ஷன் பிக் யாரான்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பூம்ரா, கீரன் போலாட், சூரியகுமார் யாதவங்க. இதாங்க நம்மளோட 4th ரீட்டென்ஷன் பிக்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரீட்டென்ஷன் பிக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க. அப்புறம் ஏன் இஷான் கிஷனை ரீட்டெயின் பண்ணும் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருங்க. நம்ம வந்து சூரியகுமார் யாதவ் பண்ணியிருக்கோம், நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.